எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம இன்னைக்கு இது எப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எஸ்கேன் அவருடைய நடிப்பில் அடுத்ததாக வெளியாகுள்ள படம் தான் டாக்டர். இந்த ஒரு படத்துக்கு அப்புறமா டான் அயலான் படம் வெளியாகவிருக்கு. இதில் அயலான் படத்துலேருந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வெளியில் பார்க்க போகிறோம். அயலான் இந்த ஒரு படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இது ஒரு ஏலியன் படம் அப்படிங்கிறப்ப இதோடைய ஸ்டோரி எந்த மாதிரி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ஒரு படத்தில் நம்ம எஸ்கேனா மொத்தம் ஒரு மூணு லுக்கில் வரப்போகிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த படத்துடைய ஸ்டோரி அந்த மாதிரி, இந்த படத்துடைய ஸ்டோரி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற பற்றி இன்னைக்கு இந்த வெளியில் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரி இந்த மாதிரி தான் டிராவல் ஆகும் அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம எஸ்கேனாவுக்கு மொத்தம் மூணு லுக்ல வருவார் அப்படிமா சொல்லியிருந்தோம். இதுல ஒரு லுக் வந்து விவசாயியா நம்ம எஸ்கேனா வருவாரு, வேற லெவல்ஸ் ஆகும் அந்த ஒரு லுக்ல தான் வருவாரு. இந்த ஒரு படத்துல நம்ம எஸ்கேனா விவசாயியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வருவாரு. அதுக்கப்புறமா இந்த ஒரு படத்துடைய ஏலியன்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எஸ்கேனா சிட்டிக்கு போவாரு, அங்கதான் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியன்ஸாக யார் வரப்போகிறாங்க அப்படின்னா, பாலசரவணன் அவர் தான் இந்த ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியனாக வரப்போகிறாரு. செகண்ட் ஆஃபில் தான் கருணாகரன், யோகி பாபு இவங்கெல்லாம் வராங்க. இதில் கருணாகரன் அவருடைய காமெடி இப்போ லேட்டஸ்ட்டாக வெளிவந்த மலேசியா டு அம்னிச்சே இந்த ஒரு படம்லாம் செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப, அயலான் படத்துலையும் ஒரு செம்மையான ஒரு காமெடி இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாலசரவணன் இவர் ஏற்கனவே டான் படத்துலையும் இப்போ நடிச்சுட்டு இருக்காரு. அயலான் படத்தில் இவருடைய காமெடி சென்ஸ்லாம் பார்த்து தான் இப்போ நம்ம எஸ்கேனா டான் படத்துலையும் இவரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சிபி சக்கரவர்த்தி அவருடைய ஷார்ட் ஃபிலிம்லையும் பாலசரவணன் நடிச்சிருக்காரு அப்படிங்கனால டான் படத்துலையும் இவர் நடிக்கிறாரு. இதை தொடர்ந்து இந்த ஒரு படத்தோடைய ஸ்டோரி அப்படிங்கிறப்போ, ஒரு ஏலியன் வந்து அவருடைய விவசாய நிலத்தில் இறங்குது. அந்த ஒரு ஏலியனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு ஏலியன் நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே, அதான் நம்ம உலகத்தில் வருது அப்படிங்கிறப்போ அதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை. அதெல்லாம் பிரச்சனைகளாக சால்வ் பண்ணி மறுபடியும் அதோடைய கிரகத்துக்கு நம்ம எஸ்கேனா எப்படி அந்த ஏலியனை அனுப்புகிறாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த படத்துடைய ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு படம் எந்த அளவுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்குமோ அதே அளவுக்கு ஒரு என்டர்டெய்னர் மூவியாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இது முக்கியமாக கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஏலியன் இந்த மாதிரி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறமா, இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் எந்த ஒரு படமும் வெளிவந்தது கிடையாது. பாலிவுட்டில் வெளிவந்தாலும் கூட அது ஒரு மனுஷனை ஏலியனாக மாற்றிருப்பாங்களே தவிர ஏலியன் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு படத்துலையும் காட்டினது கிடையாது. ஆனால் ஒரு ஏலியனை இந்த மாதிரி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான ஒரு ஏலியனாக இந்த ஒரு படத்தில் வந்திருக்கும். இந்த ஒரு படத்தில் வில்யா, ஈஷா கோபிகார் மற்றும் சர்தா கல்கர் இவங்க ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தோம். இதோடைய மியூசிக் அப்படிங்கிறப்போ ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமான் இசையில் நம்ம எஸ்கேனா நடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய சின்ன வயசுலேருந்து ஆசை, சாரி சினிமாவுக்கு வந்ததுலேருந்து ஆசை. இதை தொடர்ந்து இந்த ஒரு ஆசையும் இந்த ஒரு படத்தில் நிறைவேறியிருக்கு. பட் இந்த ஒரு படத்தில் இதோடைய மியூசிக் அப்படிங்கிறப்போ ஒரு ஹை லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, வேறு லெவல்ஸ் ஆகும் இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு படத்தை நீங்கள் தியேட்டரில் கேட்கும்போது இன்னமும் அதிகமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக 2022 சம்மருக்கு இந்த ஒரு படம் வெளியாகவிருக்கு. வெளியாகும் போது இந்த ஒரு படத்துடைய எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு படத்துடைய டீசர் அப்படிங்கிறது இந்த தீபாவளிக்கு ஏதாவது ஒரு சின்னதாக கிளிம்ஸ் வெளியிடுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம எஸ்கேனா பர்த்டேவுக்கு டாக்டர் டீசர் தான் வெளிவரும் அப்படிமாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அயலான் படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை வெளியிட்டாங்க. அதேனால இதோடைய ஏதாவது டீசர் அப்படி இல்லைனா மோஷன் போஸ்ட்டு இந்த தீபாவளிக்கு வெளிவருது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.